நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் இன்று தொடங்குகிறது G20 நாடுகளின் உச்சிமாநாடு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை பாதிப்பு எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திருக்கழுக்குன்றம் அருகே பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் வெள்ளத்தில் சேதம். 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை. பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் இன்றைக்குள் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு வேளாண் துறை அறிவுறுத்தல். தரங்கம்பாடி அருகே 5 நாட்களாக மின் விநியோகம் இல்லை என கிராம மக்கள் சாலை மறியல். விரைவில் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி. அறந்தாங்கி அருகே மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது நேரிட்ட துயரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லை என பொதுமக்கள் புகார். குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் மாணவர்கள் படிகட்டில் பயணிக்கும் நிலை இருப்பதாக கவலை. ஒசூர் அருகே கல்குவாரிக்கு எதிராக கிராம மக்கள் 4வது நாளாக போராட்டம். கால்நடைகளுடன் மலையில் தங்கி எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வேலூரில் ராணுவ தேர்வுக்கு நன்னடத்தை சான்று வாங்க காவல் நிலையத்தில் குவிந்த இளைஞர்கள். இரவோடு இரவாக 200க்கும் மேற்பட்டோருக்கு சான்று வழங்கிய காவல்துறையினர். கெர்சன் நகரிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற்றம். யுக்ரைன் போரின் முடிவு ஆரம்பமாகிவிட்டதாக ஜெலன்ஸ்கி கருத்து. செஸ் வீரர் பிரக்யானந்தா, துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை இளவேனில் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை ஜெர்லின் அனிகாவுக்கு அர்ஜுனா விருது. டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க கத்தார் புறப்பட்டது ஜெர்மனி அணி. ஓமன் அணியுடன் நாளை பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்பு. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.